வணக்கம், வெல்கம் மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நைனில் வந்து மிக முக்கியமாக, ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பொலிட்டிக்கலாகவே கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அப்படின்ற ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன சாதனைகள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும். அதனால் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யூனிட் நைனில். அது மிக முக்கியமாக பார்த்து போனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் யூனிட் நைனில் இருக்குது. நம்ம ரிவிஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரொம்ப, ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் நெருங்கிட்டோன்றனால ஃபுல்லாக நம்ம நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரை உள்ள எல்லா திட்டங்களையும் நம்ம பார்க்காம டிஎம்கே பேஸ் பண்ண திட்டங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை கண்டிப்பாக அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. எப்படி வந்து ஜெயலலிதா கொண்டு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எம்ஜிஆர் கொண்டு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒன்லி டிஎம்கே, நம்ம நீதி கட்சி ஃபுல்லாக பார்த்துருக்கோம், நம்ம வீடியோஸ் இருக்குது பாருங்கள். அதே பெரியார் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருக்கோம், அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா, திமுக ஆட்சி அமைச்ச அந்த காலகட்டங்கள்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் உருவாயிருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல, அதை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணி படித்தாலே போதும், எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் மக்களே. ஸோ வாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திமுக ஆட்சி வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 தான் முத வந்துச்சு திமுக ஆட்சி. 1967 மார்ச் 6 அன்னைக்கு தான் வந்து அறிஞர் அண்ணா அப்படின்றவர் தமிழ்நாட்டோட சிஎம்மாக மாறுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டோட பேர் தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது தான் இருந்துச்சு. அந்த தமிழ்நாடுன்ற பேர் மாத்திர தீர்மானத்தை 1967 ஏப்ரல் 16 அன்னைக்கு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் சட்டசபையில். அது வந்து அங்கே லோக்சபா ராஜ்யசபாவில் போய் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வர்றதுக்கு 2 வருஷம் டைம் ஆச்சு. 1969 ஜனவரி 14 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடுன்ற பேர் வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. ஸோ இது ஒரு பண்ண திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு திட்டம். வேறு என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 இவர் 2 உலகத்தமிழர் மாநாட்டை சென்னையில் கூட்டியிருப்பார். 1968 2 உலகத்தமிழர் மாநாட்டை சென்னையில் கூட்டியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து திருவள்ளுவர் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற ஒரு ஹிந்தி வாசகத்தை எடுத்துகிட்டு வாய்மையை வெல்லும் அப்படின்ற வாசகத்தை போட்டிருப்பார். அதே மாதிரி வந்து செக்ரட்டரியேட் அப்படின்ற ஒரு பேரை வந்து தலைமைச் செயலகம் மாற்றிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து மிஸ்டர் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பேர்லாம் வந்து திருமதி செல்வி அப்படின்ற மாதிரி பேர்லாம் மாற்றிருப்பார். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணதில் மிக முக்கியமான ஒரு திட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் 1967 கொண்டு வந்திருப்பார். ஒரு 3 படி நிச்சயம் 1 படி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து 1 ரூபாய்க்கு வந்து 1 படி அரிசி கொடுத்துருக்காரு 1967. அது மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்குற மாதிரி ஒரு திட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீபெல்லிபுத்தூர் அந்த ஆண்டாள் கோவிலை வந்து நம்ம தமிழ்நாட்டோட சின்னத்தில் வந்து பதிவு வச்சவர் இவர் தான், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். ஸோ இந்த மாதிரி அறிஞர் அண்ணாவுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டங்கள்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவரோட மிக முக்கியமான ஒரு திட்டங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்னா, 1968 ஜனவரி 20 அப்போ என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா, சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். 1968 ஜனவரி 20 அன்னைக்கு சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னு சட்டத்தை அஃபிஷியலாக கொண்டு வந்திருப்பார் 1968. அது ஒரு மெயினான விஷயம் பார்க்கப்படலாம். அதே மாதிரி வந்து ஜனவரி 3 அன்னைக்கு 1968 ஜனவரி 23 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு, மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி 1968 கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை வேணான்னு சொல்லி நிராகரிச்சிருப்பாரு. அதுதான் பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 1968 ஜனவரி 23 இருமொழி கொள்கையை நிலைப்படுத்தினார் அறிஞர் அண்ணா. ஸோ அறிஞர் அண்ணா 1969 இறந்து போயிட்டாரு. 1969 இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு மெஜாரிட்டியை யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இல்லாமல் இப்படி இந்த கட்சியை அடுத்த கட்டமாக யார் கொண்டு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி கொண்டு போனார். ஸோ கலைஞர் கருணாநிதி 1969 ஆட்சியில் இருந்தார். அப்போ 1969 வரையும் என்ன மிக முக்கியமான திட்டங்கள் என்ன பண்ணாங்க? அப்போ 1969 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சு மத்திய மாநில உறவுகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சீரான தன்மையில் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து உறவு உரிமைகள் பறிக்கப்படுதுன்றதை பார்க்கறதுக்காக ராஜமன்னார் கமிட்டி 1969 ஆரம்பித்தார். அதுமாதிரி 1970 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970 சேலத்தில் வந்து இரும்பு ஆலை ஒன்று ஆரம்பிச்சிருப்பா, செயல்னு சொல்லுவாங்க, சேலத்தில் இரும்பு ஆலை அப்படின்ற ஒரு விஷயத்தை 1970 ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி வந்து அறிஞர் அண்ணா வந்து திருவள்ளுவர் ஆராய்ச்சி நிறுவனம் அமைச்சாரோ, அதே மாதிரி கலைஞர் வந்து 1970 தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற ஒன்று அமைச்சிருப்பார். அதே மாதிரி 1971 குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்திருப்பார் கலைஞர். 1971 தமிழ்நாட்டுக்கான ஒரு திட்டக்குழுவை உருந்து உருவாக்கியிருப்பார் கலைஞர் கருணாநிதி 1971. ஆனால் 1972 தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை ஆரம்பிச்சிருப்பார் 1972. அதே மாதிரி 1973 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி வந்து கைரிச்சாவை இழுத்துருப்போங்க, ஒரு மனிதர்களை உட்கார வச்சு மனிதனே கையை வச்சு இழுத்துரு கொண்டு போயிட்டு இருப்பாங்க, ரொம்ப கொடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் வந்து கைரிச்சா ஓட்டும் அந்த ஒரு பழக்கத்தை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் 1973 ஞாபகம் வச்சலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முதல்ல வந்து கலைஞர் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாரு 1973.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்படுது. 1976 இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி அப்போ திமுக அரசாங்கத்தை கலைச்சிருப்பாங்க. அந்த டைமில் தான் மீசா அப்படின்ற சட்டம்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மீசாவில் தான் நிறைய பேர் கைதே உள்ள போயிருப்பாங்க. ஓகே, அப்போ 1976 அப்புறம் எம்ஜிஆரோட என்ட்ரி உள்ளே வந்துருவாங்க. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சிருப்பார், அவரோட என்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் எம்ஜிஆர் உயிரோட இருக்கவரையும் கலைஞர் வந்து சிஎம்மாக இருக்க முடியாது. அப்போ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ மறுபடியும் வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆவார்னா, மறுபடியும் 89 சிஎம் ஆவார், ஆனால் 91 மறுபடியும் ஆட்சியை கழிச்சிருவாங்க. 2 வருஷம் தான் இருப்பார். அப்போ 89 என்னென்ன திட்டங்களாக கொண்டு வந்திருக்காரு கலைஞர், அப்போ 89 என்னென்ன திட்டங்களாக கலைஞர் கொண்டு வந்திருக்காரு, மிக முக்கியமான திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 89 எம்பிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிவினருக்கு 26% ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தினார். எம்பிசிக்கு 26% ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினருக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்தார், அதே மாதிரி இலவசமாக மின்சாரங்கள் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார், அதே மாதிரி இலவசங்க அந்த காலகட்டத்தில் இலவசங்கள் வந்து ரொம்ப டாப்பில் போயிருக்கும். அதே மாதிரி இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கினார் யார், கலைஞர். 89 இது எல்லாமே 89 நினச்சி மறுபடியும் 91 ஆட்சி கழிச்சிருப்பாங்க. 91 வரையும் யார் இருந்திருப்பாங்க, ஜெயலலிதா. சென்னை அப்படின்ற ஒரு மாகாணம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றிருப்பார். இது ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி. 1996 ஜூலை 17 என்ன மாத்துறாரு, மெட்ராஸ் அப்படின்ற பேர் வந்து சென்னை அப்படின்ற ஒரு பேராக மாறுது. அதே மாதிரி 1996 முத ஆர்டிகல் 14 நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சமத்துவம் சமத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து சமதர்மம் அப்படி சொல்கிறோம். அந்த சமதர்மத்தை நிலநாட்டக்கூடிய ஒரு வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு எங்கள் மதுரையில், சமத்துவபுரம் அப்படி சொல்லிட்டு. சமத்துவபுரம்னா ஒரே மாதிரி வீடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைஸ், எல்லாமே ஒரே மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் அமைச்சு கொடுப்பாங்க ஒரு ஏரியாவில். அந்த ஏரியாவோட பேர் தான் சமத்துவபுரம். அது எங்கே முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1996. அதே மாதிரி 1997 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சட்டக்கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1997. ஸோ இதுதான் வந்து 2001 வரையும் அவர் பண்ண மிக முக்கியமான ஒரு திட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய திட்டங்களாக கூட நம்ம அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை, ரொம்ப ஒரு காமன் மேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடியலாம் நம்ம படித்தே ஆகணும். அடுத்து மறுபடியும் 2006 ஆட்சிக்கு வந்திருப்பார், 2006 2011 வரை ஆட்சியில் வந்திருப்பார். அதில் 2006 என்ன கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து ஒரு பஞ்சம் ஏற்படும். அந்த டைமில் வந்து 2 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ அரிசி கொடுப்பார், 2 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ அரிசி கொடுப்பார். 2006 மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2006 பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்காக சிறப்பு நல வாரியம் அமைச்சார், ஊனமுற்றோர்களுக்கான சிறப்பு நலவாரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 2006 வறுமை கோட்டு கீழக்கூடிய மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழக்கூடிய மக்கள்லாம் 75,000 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க, அந்த வறுமை கோட்டு கீழக்கூடிய மக்களுக்கு யார் யாரெல்லாம் அதில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்களோ அவங்களாம் எந்த இலவசமாக பட்டாவோடு சேர்ந்த ஒரு நிலம் வந்து வழங்கினார், இலவச நிலம் வழங்கினார் 2006 ஞாபகம் வச்சுணும். அப்போ 2008 மிக முக்கியமான ஒரு வருஷம், திருநங்கைகளுக்கு அதிகமான அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தது திமுக அரசாங்கம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திருநங்கை அந்த பிரிவினர்களுக்கு சிறப்பு நல வாரியம் அப்படின்ற ஒன்று அமைச்சார் 2008. அவங்களை வேறு பேர்லாம் வச்சு அவங்க வச்சு கூப்பிட்டாங்க, அவங்கள திருநங்கை திருநம்பி அப்படின்றதே வந்து கலைஞர் பாயிண்ட் ஆஃப் தான் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி விதவைன்னு கூப்பிடக்கூடாது, கைம்பெண் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா கலைஞர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அதேமாதிரி 2008 மிக முக்கியமான விஷயம் பார்க்கப்படக்கூடியது, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 3.5% ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் நிலைப்படுத்தினார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி. ஸோ 2008. ஸோ அதுக்கப்புறம் 2011 அவங்க ஆட்சி கலைஞ்சிருக்கும், 2011 பத்து வருஷம் அவங்க ஆட்சி வந்திருக்காது. இப்போ 2021 மறுபடியும் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் யார் மாறியிருப்பாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் முக ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தர் மாறியிருப்பார். இப்போ முக ஸ்டாலின் எப்போ வந்தார், மே 7 அன்னைக்கு தமிழ்நாடு சிஎம்மாக வந்து பொறுப்பேற்கிறாரு. அவர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நாளே மே 8 அவர் வந்து அவரோட திட்டங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெண்களுக்கு வந்து இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்துறாரு மே 8. அதே மாதிரி வந்து மே 8 வந்து ஆவின் பால் 3 ரூபா வந்து குறைக்கிறார். அப்போ அந்த டைமில் கோவிட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த கோவிடில் பாதிக்கப்படக்கூடிய அந்த ஒரு மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து 4000 ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறாரு, உதவித்தொகை கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து பெட் அந்தளவுக்கு பத்தலை, எல்லாமே நிறைய பாதிப்பு, அதனால் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனைகள்லையும் என்ன பண்ணிக்கலாம், காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். அதே மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்ற திட்டத்தை 2021 செப்டம்பர் 29 காமிக்கிறார். வருமுன் காப்போம் அப்படின்ற திட்டத்தை எங்கே அப்படின்னா, சேலத்தில் வாழப்பாடி அப்படின்ற இடத்துல வருமான வரி, அதை வருஷத்துக்கு 120,000 25,000 கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு
ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது வந்து கலைஞர் முன்னாடியே கொண்டு வந்திருப்பார், நம்ம இப்போ தான் பார்த்தோம், 2006 கொண்டு வந்திருப்பார். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 அடுத்து அக்டோபர் 24 அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பக திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது யாருக்கான விவசாயிகளுக்கு ஆதரவாக, எந்த விவசாயிகள், பனை விவசாயிகளுக்கு. பனை விவசாயிகள்ட்ட வந்து அந்த வெள்ளத்தை வந்து கொள்முதல், அரசை கொள்முதல் பண்ணி அதை சந்தைப்படுத்தி அது மூலமாக வந்து பனை விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம் பேர் தான் கற்பக திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நெசவு தொழிலாளர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லாங் விஷன் தான் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தோம்னா அப்ளிகேஷன் ஆப் ஆரம்பித்தாங்க. அது அக்டோபர் 24, 2021 என்ன ஆப் அப்படின்னா காதி ஆப்ட், காதி கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ காதி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பித்தாங்க. அதன் மூலம் வந்து இங்கே நெசவு செய்யக்கூடிய பொருள்லாம் உலகம் முழுக்க வந்து எங்கே வேணால் போய் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு நெசவாளர்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. ஸோ அக்டோபர் அடுத்து நவம்பர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 ஒரு முக்கியமான திட்டம், இல்லம் தேடி கல்வி, வீடு தேடியே கல்வி வராங்க. 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து இப்போ கோவிட் டைம்லாம் வந்து யாருமே ஸ்கூலுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இல்லம் தேடி வந்து ஆசிரியர்கள் வராங்க. ஒரு வாரம் அவங்களுக்கு சொல்லித்தராங்க, ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் பயிற்சி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்கூல் திறந்தாலுமே வந்து 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் இல்லம் தேடி கல்வி. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு திட்டம். அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து ஊசிலாம் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே முகாம்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி திட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 48 மணி நேரமும் நம்மை காக்கும் திட்டம், 48 நேரமும் நம்மை காக்கும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க டிசம்பர் 18 அன்னைக்கு. அதே மாதிரி கடைசியாக டிசம்பர் 24 அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்பயும், மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போ, 2021 அக்டோபர் 24 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இதுவரையும் திமுக கவர்மெண்ட் 1949 ஆரம்பித்து செப்டம்பர் 17 ஆரம்பித்து 1952 எலெக்ஷனுக்குல 1957 எலெக்ஷன் வந்து 15 சீட் ஜெயித்தாங்க, 62 50 சீட் ஜெயித்தாங்க, 67 கிட்டத்தட்ட 138 சீட் ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அண்ணா கொண்டு வந்த திட்டங்கள், அதுலேருந்து கலைஞர் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாரோ அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், இது எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணுறப்பில் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசியல் ரீதியாகவே யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும், லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் இதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மக்களே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள், அதே மாதிரி எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள், ஸோ அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இப்போதைக்கு படிக்க தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம எக்ஸாமுக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் தானே இவங்க அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யூனிட் 9 ரிவிஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் அவங்கள வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. ஸோ நன்றி, வணக்கம்.